ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய வரலாற்று இன்று, அதாவது இந்திய வரலாற்றில் ஏப்ரல் 28 அன்று நடந்த நிகழ்வுகள். 1758 அட்டாக் போரில் மராத்தியர்கள் ஆப்கானியர்களை தோற்கடித்து நகரத்தை கைப்பற்றினர். 1916 பிஜி திலகர் இந்திய ஹோம் ரூல் லீகை நிறுவினார். 1932 மனிதர்களுக்கு மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசியை உருவாக்குவதாக அறிவித்தார். 1957 நான்காவது தேசிய திரைப்பட விருதுகள் இந்தியா காபூலிவாலா தங்க தாமரையை வென்றது. 1959 ஆறாவது தேசிய திரைப்பட விருதுகள் இந்தியா சாகர் சங்கமே தங்கத்தாமரையை வென்றது. 1999 சொர்னேபில் வைரஸ் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கணினிகளை கொன்றது. 2001 உலகின் முதல் விண்வெளி சுற்றுலா டென்னிஸ் டிட்டோ விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட்டது. 2008 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் PSLV C9 மூலம் ஒரே நேரத்தில் 10 செயற்கோள்களை விண்ணில் செலுத்தி சாதனை படைத்தது. 2015 தேசிய கால்பந்து லீக் அறிவிக்கப்பட்டது. இன்று பிறந்த பிரபலமானவர்கள். 1791 ஹரி சிங் நல்வா பிறந்தார். இவர் ஒரு சீக்கிய போர் வீரர் மற்றும் மகாராணா ரஞ்சித் சிங்கின் இராணுவ தளபதி. இவர் இந்தியாவின் சிறந்த மாவீரர்களில் ஒருவர். 1848 மதுசூதன் தாஸ் பிறந்தார். இவர் ஒடிசாவின் முதல் பட்டதாரி மற்றும் வழக்கறிஞர் ஆவார். 1928 கிருஷ்ணசுவாமி சுந்தர்ஜி பிறந்தார். இவர் இந்திய இராணுவத்திற்கு தலைமை தாங்கிய கடைசி முன்னாள் பிரிட்டிஷ் இந்திய இராணுவ வீரர். இவர் இராணுவத்தில் அதிகாரியாக இருந்தார். 1929 பானு அத்தையா பிறந்தார். இவர் இந்திய ஆடை வடிவமைப்பாளர், 100க்கும் மேற்பட்ட படங்களில் பணியாற்றியுள்ளார். 1949 கியான் சுதா மிஸ்ரா பிறந்தார். இவர் இந்தியாவின் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி. 1967 மேதா மஞ்ச்ரேகர் பிறந்தார். இவர் இந்திய நடிகை மற்றும் மராத்தி சினிமாவில் தயாரிப்பாளர். 1971 நிகில் அத்வானி பிறந்தார். இவர் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர். 1979 ஷர்மன் ஜோஷி பிறந்தார். இவர் இந்திய திரைப்பட மற்றும் நாடக நடிகர். 1981 அனுப்பிரியா பட்டேல் பிறந்தார். இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்திய அரசியல்வாதி. 1987 சமந்தா அக்கினேனி பிறந்தார். இவர் தெலுங்கு மற்றும் தமிழ் திரைப்படங்களில் ஒரு தொழிலை நிறுவிய இந்திய நடிகை. 1988 சுஹாசி தாமி பிறந்தார். இவர் இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நடிகை மற்றும் மாடல் ஆவார். இன்று இறந்த பிரபலமானவர்கள். 1719 ஃபரூக் ஷியார் மறைந்தார். இவர் முகலாய வம்சத்தை சேர்ந்த அஜிமுஷனின் மகன். 1740 மராட்டிய ஆட்சியாளர் முதலாம் பேஷ்வா பாஜிராவ் மறைந்தார். 1740 மஸ்தானி மறைந்தார். இவர் பாஜிராவ் ஒன்றின் இரண்டாவது மனைவி. 1955 டிவி சுந்தரம் ஐயங்கார் மறைந்தார். இவர் ஒரு இந்திய தொழிலதிபர் மற்றும் ஆட்டோமொபைல் முன்னோடி ஆவார். 1987 வைடி லக்ஷ்மையா மறைந்தார். இவர் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர், நடிகர், எழுத்தாளர்
மற்றும் நிர்வாகி. 1991 ஷக்கீரே கலீலி மறைந்தார். இவர் ஒரு இந்திய பெண். இவரது 2வது கணவர் சுவாமி ஸ்ரதானந்தாவால் கொல்லப்பட்டார். 1992 விநாயக கிருஷ்ண கோகாக் மறைந்தார். இவர் கன்னட மொழியின் சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவர். இவருக்கு ஞானபீட விருதும் வழங்கப்பட்டது. இந்திய வரலாற்றில் இன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.